அனைத்து தரப்பு ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சர்கார் டீசர் நேற்று மாலை வெளியானது. ரிலீஸ் ஆனது முதல் யூடியூப் ரெக்கார்ட்களை உடை திறந்து வருது. நம்ம ஒன் ஆரம்பத்துல வரும் அந்த பயங்கரமான பெண் குரல் வேற யாரும் இல்ல, அது நம்ம வரலட்சுமி தான். நம்ம டூ, ஒரு சண்டை காட்சியில விஜய் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்திருப்பவர்களை அடித்து துவைக்கிறாரு, அது சட்டசபை செட் போலதான் இருக்கு. நம்ம த்ரீ, வரலட்சுமி பயங்கரமான அரசியல்வாதியாகவும் ராதா ரவியை அவருக்கு கீழ் உள்ளது போலவும் தற்போதைய அரசியல காட்டுவது போல இருக்கு. நம்ம போர், மழையில் தளபதி நனையும் காட்சியில வழக்கம் போல கத்தியில் எப்படி தனது உதவி இயக்குனர் முருகதாஸ் தொலைக்காட்சி கேமராமேனாக உபயோகித்து இருப்பாரோ அதே போல பயன்படுத்திருக்காரு. நம்ம ஃபைவ், கண்டெய்னர் முழுக்க பணம்னு ஒரு குடும்பமே சில மாதங்களுக்கு முன் கலெக்டர் அலுவலகம் முன் தீக்குளித்து இறந்த சம்பவத்தையும் பயன்படுத்திருக்காரு. நம்ம சிக்ஸ், ஒரு காட்சியில தளபதி முகத்துல காயங்களுடன் நிற்பது போலவும் அவரை சுற்றி ராட்சச அளவுல ஃபோக்கஸ் லைட்களும் பிரம்மாண்டமான பேனர் போன்றவையும் இருக்கு, அது கிளைமேக்ஸ் சீனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம செவன், டீசர்ல யோகி பாபுவை அவ்வளவா காட்டல, அதனால படத்தில் பெரிய ரோலாக இருக்காது. அதே போல அந்த சூட்கேஸ்ல இருந்து பார்க்கும் அந்த பாதி முகம் அந்த உதவி இயக்குனரோடது போலதான் இருக்கு. நம்மரே, இதை எல்லாத்தையும் விட முக்கியமாக டீசர்ல முக்கால்வாசி சீன்கள்ல தளபதி பச்சை நிற ஷர்ட் தான் அணிஞ்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இதற்கும் ஏதாவது காரணத்தை இயக்குனர் வச்சிருக்கலாம். தற்சமயம் எங்க பார்த்தாலும் இந்த படத்தின் பேச்சாதான் இருக்கு. 10 நிமிஷத்துல 1 மில்லியன் வியூஸையும் 5 மணி நேரத்துல 1 மில்லியன் லைக்குகள் என்று உலக சாதனை படைத்து வருது. மேலும் வழக்கம் போல படத்தில் வரும் காட்சிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற வீடியோக்கள் சமீப காலமா வெளியாகி இருக்கு. அந்த வகையில டீசர்ல ஒரு சண்டை காட்சி அல்லு அர்ஜுன் படத்துல இருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்கான். ஆனா அதே நேரம் 2 படத்திற்கும் ஒரே சண்டை இயக்குனர் என்றதால இப்படி செய்திருக்கலாம் என கூறப்படுது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.